முதுகலை ஆசிரியர்களுக்கு வணக்கம். பாருங்கள், இப்போ ஒரு பத்திரிகை செய்தி பிஜிடிஆர்பி போர்டிலிருந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நாடுனர்களுக்கு வந்து 17 சப்ஜெக்டுக்கும் பாடங்களுக்கும் இவ்வாரிய இணையதளத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான 1:2 பட்டியல்கள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிட்டாங்க. இனச்சுழற்சி அடிப்படையில் வந்து ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, காமர்ஸ், ஃபிசிக்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், இங்கிலீஷ், தமிழ், இவங்களுக்கு இது இந்த பாடங்களுக்கெல்லாம் வந்து தெரிவு பட்டியல் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிட்டாங்க. வித்துகள்டு நிறைய வந்துருந்துச்சு ஆசிரியர்களுக்கு, அது ரொம்ப மன உளைச்சலில் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வித்துகள்டு கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த சான்றிதழ் சரிபார்ப்பின் பொழுது சில சான்றிதழ்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சமர்ப்பிக்காததால் இந்த பணி நாடுனர்கள் தெரிவு வித்துகளில் வைக்கப்பட்டுள்ள ஒரு சில பணி நாடுனர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது சமர்ப்பிக்காத சான்றிதழ்களை தற்போது சமர்ப்பித்துள்ளனர். ஆனால் இன்னும் சில பணி நாடுனர்கள் இன்று வரை சான்றிதழ்களை சமர்ப்பிக்கவில்லை. எனவே தற்காலிக தெரிவு பட்டியலில் இடம்பெற்று வித்துகெல்டு ஃபார் வாண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் என குறிப்பிடப்பட்டுள்ள பணி நாடுனர்கள் உடனடியாக டேட் கொடுத்துருக்காங்க. 19/9/2022 மற்றும் 20/9/2022 ஆகிய நாட்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தங்களது சான்றிதழ்களை நேரில் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன நேரடியாக போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை நியமனம் கண்டிப்பாக உறுதி. அடுத்தடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன், அதாவது அடுத்தடுத்து ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க டிஆர்பி போர்டிலிருந்து, கவனமாக பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வித்ஹெல்டு டீச்சர்ஸ் போய் உடனடியாக இன்றைக்கி தேதி 17/18/19 வர சொல்லியிருக்காங்க. உங்களை 19/20 இரண்டு நாட்கள்லையுமே நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சமர்ப்பிக்கலையோ அதை எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது, விட்டுறாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நியமனத்தை கொடுப்பாங்க, இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள்.